அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ட்ரிப்பில் நாம் இந்த வாரம் பார்க்க போகிற இடம் மதுரையில் உள்ள விஷால் டிமால். நுழைஞ்ச உடனே நம்ம வண்டி சேஃபாக அனுப்பிடுறதுக்கு கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் சார்ஜ் பைக்குக்கு 20 ரூபா வாங்குறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குள்ள நிறைய விளையாட்டு பொருளுங்க இருக்குது, விதவிதமான டாய்ஸுங்க நீங்கள் வாங்கலாம் வந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கே பிடிச்சமான சின்ன சின்ன காரெல்லாம் ரெண்ட்டுக்கு விடுறாங்க, நிறையா பிள்ளைங்க அதை வாங்கி விட்றாங்க. மதுரையில் உள்ள பொழுதுபோக்கு மாலில் இது ஒரு முக்கியமான மால். அது மட்டும் இல்லாமல் 4 மாடி இருக்குதுல்ல, 4 மாடியிலையுமே பார்த்திங்கன்னா விதவிதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறையா ரெடிமேட் ஷாப்ஸ் இருக்குது, பிடிச்சமான ட்ரெஸ்லாம் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸ் இருக்குது, அதாவது மிருகங்கள் மாதிரி, கரடி மாதிரி, சிங்கம் மாதிரி. இது பார்த்திங்கன்னா உள்ள சின்ன ஒரு மோட்ரு பொறுத்திருக்காங்க, சின்ன குழந்தைங்க அதில் உட்காந்திங்கன்னா அவங்க அப்படியே ஹேண்ட்பேரை பிடிச்சி ட்ராவல் பண்ணலாம். நிறைய பிள்ளைங்க அதை விரும்பி உட்காடுறாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற சில பொருட்கள் காற்று மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப லைட்லாம் போட்டு டெக்கரேஷனாக வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ரெடிமேட் ஷாப்ஸ் இருக்குது. இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே புது மாடலை ஃபாலோ பண்ணுறதுக்கு இங்கே போய் வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் இயங்கக்கூடிய ஒரு சோஃபா செட் இருக்குது, அது மசாஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறைய மக்கள் அதில் உட்காந்து மசாஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாலை பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாட்களையும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியே ஒரு மாலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடய 4வது மாடியில் ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான உணவு வகைகள், காஃபி, டீ எல்லாமே கிடைக்குது. ஆனால் விலை சற்று அதிகமாக இருக்கும், ஆனாலும் மக்கள் கூட்டம் இங்கே அலைமுதல் தான் செய்யுது. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு நம்ம ஏறி போகிறதுக்கு எஸ்கலேட்டர் இருக்குது, ஆனால் இறங்கிறதுக்கு பாருங்கள் ஸ்டெப்ஸ் தான், நடந்தால் இறங்கணும். அது ஒன்று எனக்கு ஒரு மைனஸ் ஆப்பிட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பெடிக்யூர்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த வகை மீனுக்கு பேர் கராரிஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம காலில் உள்ள இறந்த செல்களை சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம காலில் உள்ள இறந்த திசுக்களை, கண்ணுக்கு தெரியாத இறந்த செல்களை அதை சாப்பிட்றது, புதிய திசுக்களை விட்டு வைக்குது. இது மூலமாக கால்களில் உள்ள சில நோய்கள் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீனுக்கு டாக்டர் ஃபிஷ் அப்படின்னு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ் பெடிகூர் எடுத்துக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு 200 ரூபாயும், கப்பலா எடுத்துக்கிறதுக்கு 300 ரூபாயும், சின்ன குழந்தைக்கு 100 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த மாலில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 7D ஷோ. 7D ஷோ வந்து இங்கே ரொம்ப பிரபலமான ஒன்று. இந்த 7D ஷோ எப்படி ஒர்க்காது அப்படின்னா, ஒரு 3D மூவி போடுறாங்க. அந்த 3D மூவியை பார்க்குறதுக்கு ஒரு 3D கிளாஸ் கொடுக்குறாங்க. அது மூலமாக அந்த மூவியை 3D நம்மளால் உணர முடியும் இல்லையா. அப்புறம் நம்மளுக்கு எல்லா பக்கமும் அசையக்கூடிய ஒரு சேர் தர்றாங்க. அதில் நம்ம சீட் பெல்ட்டை போட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம திரையில் பார்க்குற இடத்துக்கே ஒரு போகிற உணர்வு ஏற்படும். ஏன்னா அந்த ஷீட்டு அசையும், வைப்ரேஷன் ஆகும், ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆக்ஷன்லாம் கொடுக்கும். அதனால் நீங்கள் நிஜமாகவே வேறு ஒரு இடத்துக்கு போகிற ஒரு உணர்வை நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஜோம்பி மாதிரியான உருவம் என்ன அப்படின்னா, இங்கே 7D ஷோ பார்த்துட்டு வெளியில் வர்ற பாதை தான் அது. இந்த கதவு தான் இப்படி அமைச்சிருக்காங்க. 4 ஃப்ளோருக்குமே போகிறதுக்கு இப்படி அழகான எஸ்கலேட்டர் அமைச்சிருக்காங்க. மேலே உள்ள 4வது மாடியிலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்களேன் நான் அடுத்த வீடியோவை. இந்த 4th ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி திங்ஸ் எல்லாமே இருக்குங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் லேட்டஸ்ட் மாடல் ஸ்மார்ட் வாட்ச்சு, லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோனு, இங்கே இல்லாத ஒரு பொருளே இல்லை. மேக்புக்கு, லேப்டாப் எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்லை, விதவிதமான பார்ட்டி ஸ்பீக்கரும் இங்கே கிடைக்குது. இந்த ஸ்பீக்கரை பார்ட்டி ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. 5.1 சவுண்டெல்லாம் வராது, சிங்கிள் பிளேஸ்லேருந்து தான் சவுண்டு வரும். பட் பார்ட்டி வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டிவியும் கிடைக்குதுங்க. 4Kலேருந்து ஃபுல்ஹெச்டிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் பாருங்கள், 3D டிவி இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். எந்த பிராண்ட்லேயுமே 3D டிவி இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
இங்கே நிறைய கடைகள் இருக்குது. அதில் ஒரு மொபைல் ஷாப்புக்கு உள்ளே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிராம ஃபோன் இருந்துச்சுங்க. இந்த கிராம ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் நம்ம முன்னோர்கள் பாடல் கேட்க பயன்படுத்தின ஒரு கருவி. இப்போ உள்ளது அதிகமாக கிடையாது. இந்த கிராம ஃபோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் பாடல் கேட்குறதுக்கு மேலே இந்த இசை தட்டை வச்சா போதும், கீழே கீ கொடுக்கணும். அதாவது ரோல் பண்ணி கீ கொடுக்கணும். கீ கொடுத்துட்டு அந்த சிடி மேலே ஒரு சின்ன முள்ளு மாதிரி இருக்கும், அந்த பகுதியை வச்ச உடனே பாடல் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேட்டரி படவும் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை, கீ கொடுத்தாலே இது பாட்டு பாடும். இந்த கிராம ஃபோனு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் ஷோ கேஸில் வச்சுருப்பாங்க அழகுக்காக. ஏன்னா அதில் பாடல் கேட்குறதுக்கு அதிகமான இசைத்தட்டுகள் இப்போ கிடைக்காது. ஆனால் இந்த கிராம ஃபோன் இப்போவும் பழைய சில பொருட்கள் விற்கிற இடத்துல விற்பனை பண்ணுறாங்க. மதுரையில் பெரியார் பக்கத்தில் ஒரு பாலத்தில் இந்த கிராம ஃபோன் விற்கிறத நானே பார்த்தேன். இந்த கிராம ஃபோன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிளாசிக் எஃபெக்டில் இந்த பாடல் இருக்கும். இப்போ உள்ள எஃபெக்டில் பேஸு, ட்ரிபிள், சில் வாய்ஸ் எல்லாமே இதில் எதிர்பார்க்க முடியாது. கிளாசிக் எஃபெக்டில் பேலன்ஸும் அந்த பாடல் இருக்கும். மதுரையில் நல்ல பொழுது போகிற ஏரியா அப்படின்னா நீங்கள் இந்த விஷால் டிமான் சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்குள்ளே ரெண்டு தியேட்டர்ஸ் இருக்குது. புதிய புதிய திரைப்படங்கள் இங்கே திரையிடுவாங்க, 3D படங்கள் உட்பட. நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். நீங்கள் விஷால் டிமால் போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது நீங்கள் மதுரையில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களான்னு தெரியாது, அந்தளவுக்கு இதில் சூழலெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த விஷால் டிமால் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, தமுக்கம் மைதானம் எதிர உள்ள சாலையில் இருக்குது, ரொம்பவே பக்கம். அதாவது கோரிப்பாளையத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த விஷால் டிமாலில் என்னை ரொம்பவே கவர்ந்த சில இடங்கள் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபிஷ் பெடிக்யூர்னு சொல்கிறாங்கல்ல, மீனை வச்சு காலில் மருத்துவம் பார்க்குற ஒரு விஷயம், மீனை கடிக்க விட்டு, அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 70 ஷோ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 70 ஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல உட்கார நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்கே போகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறமா சொல்லணும் அப்படின்னா இங்கே உள்ள தியேட்டர்ஸ், இந்த தியேட்டர்ஸில் 3D படமும் ப்ளே ஆகுது. இந்த கேம்பஸ் ஃபுல்லாமே ஏசி பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதோட சூழல் வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த தமிழ் திரைப்படங்களை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இன்னும் அழகாக நல்ல நல்ல இடங்களில் வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் எது குறைகள் இருப்பேன் அதை சுற்றி காமிச்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாக லிங்கை பகிருங்க. நன்றி, வணக்கம்.